வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடிக் வாரடே செகண்ட் முறை தான் பார்க்க போகிறோம். அதாவது இரண்டாவது கர்நாடக போர் பார்க்க போகிறோம். அந்த இரண்டாவது கர்நாடக போர் 1849 வரைக்கும் நடந்திருக்கும். சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த கர்நாடிக் வாரை பார்த்துட்டு இது வாங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ முதல் கர்நாடிக் போரோட முக்கியமான காரணம் இந்தியா கிடையாது, அது வேறு நாடுகளில் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கும் நடந்த பிரச்சனை, அப்படி இந்திய நாட்டுக்குள்ளே கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் இரண்டாவது கர்நாடிக் வார் நடக்கிறதுக்கு முக்கியமான முழுக்க முழுக்க இருக்க காரணம் இந்திய நாட்டு மன்னர்களுக்கு நடந்த பிரச்சனை. ஸோ அது என்னன்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வார் ஆஃப் சக்சஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாரிசு உரிமை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரண்டாவது கர்நாடிக் வார் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த வார் ஆஃப் சக்சஷன், அதாவது வாரிசு உரிமை போர். அது என்ன அப்படின்னு கேட்டால், கர்நாடிக் ஹைதராபாத் ஒன்றும் இல்லை, கர்நாடிக் அப்படிங்கிற பகுதியோட கேபிட்டல் ஆர்காட் அப்படின்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுடைய பகுதின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி எல்லாமே சேர்த்து கர்நாடிக்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியோட தலைநகரம் ஆர்காட், இந்த பக்கம் ஹைதராபாத். ஹைதராபாத் பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசருடைய பெயர் நிஜாமுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்நாடிக் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு அரசர் பேர் நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவாப் ஆஃப் கர்நாடிக், நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதவியோட பேர் இதுதான். சரியா? சரி, 1743 இந்த நவாப் ஆஃப் கர்நாடிக், கர்நாடிக் பகுதியாக நவாபாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் அன்புறுதீன். 1743 இந்த கர்நாடிக் பகுதியுடைய நவாபா யார் இருக்கிறான்னு கேட்டால் அன்புறுதீன் இருக்கிறார். இந்த பக்கம் வந்துட்டு 1848 வரைக்கும் நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படிங்கிற பதவியில் இருக்கக்கூடியவர் அசப் ஜா. இந்த அன்புறுதீன் வந்துட்டு 1743 பதவியில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, முகமது அலி. ஸோ அன்புறுதீனும் முகமது அலி சேர்ந்து தான் கர்நாடிக் அப்படிங்கிற பகுதியில் இருந்து பதவியில் இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பதவிக்கு ஆசைப்படுற ஒருத்தர் யாருன்னு கேட்டால் சந்தா சாஹிப். ஸோ கர்நாடிக் பகுதிக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஆசைப்படுறாரு, அவர் சந்தா சாஹிப். இந்த சந்தா சாஹிப் யாருன்னு கேட்டால் தோஸ்த் அலின்னு சொல்லப்படுற ஒருத்தருடைய மருமகன் தான் சந்தா சாஹிப். இந்த தோஸ்த் அலி யாருன்னு கேட்டால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த அன்புறுதீன் இந்த பதவிக்கு வர முன்னாடி இந்த பதவியில் இருந்தவர் தான் தோஸ்த் அலி. இவர் இறந்து போன உடனே, தோஸ்த் அலி இறந்து போன உடனேயே அன்புறுதீன் இந்த பதவிக்கு வந்துட்டார். ஆனால் அந்த பதவிக்கு உரித்த நாள் சந்தா சாஹிப் தான். அப்போ சந்தா சாஹிப் எங்கே போனார் அந்த டைமில் அப்படின்னு கேட்டால், சந்தா சாஹிப்பை வந்து மராத்தியர்கள் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அது யாருன்னு கேட்டால் ரகோஜி. ரகோஜின்னு சொல்லப்படுற ஒரு மராத்திய அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சந்தா சாஹிப் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பார். அவர் 1948 ரிலீஸ் ஆகி வராரு. யார்? சந்தா சாஹிப் 1948 ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வந்த உடனே பதவிக்கு ஆசைப்பட்டு அன்பர்தீன் கூட சண்டைக்கு போகிறாரு. ஸோ இந்த பதவிக்கு, இந்த பதவி ஆசையில் ரெண்டு அரசர்கள் சண்டை போடுறாங்க. அதில் பிரிட்டிஷ்காரங்க ஒரு பக்கமும் ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு பக்கமும் நிற்பாங்க. ஸோ அவங்க எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அன்புறுதீனுக்கு ஆங்கிலேயர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க பிரிட்டிஷ்காரங்க, சந்தா சாஹிப்புக்கு ஃப்ரெஞ்சுக்கார ஆளுநரான டூப்ளே ஹெல்ப் பண்ணுவார். டூப்ளே இருக்கார் இல்லையா, இவர் சந்தா சாஹிப் உதவி பண்ணுவார். அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு பார்த்துடலாம். அசாப் ஜா 1748 இறந்து போகிறாரு. ஸோ நம்ம இப்போ கர்நாடிக் பார்த்தோம், உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்நாடிக் பகுதியோட நவாபா இருக்கிறது அன்புறுதீன், அவரோட பையன் முகமது அலி. இந்த பதவிக்கு ஆசைப்படுறது யாரு? சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் ஏன் அந்த பதவிக்கு ஆசைப்படுறாரு? ஏன்னா தோஸ்த் அலி அப்படிங்கிற ஒருத்தருடைய மருமகன் தான் சந்தா சாஹிப். அந்த நவாப் ஆஃப் கர்நாடிக் அந்த பதவியில் இருந்தவர் தோஸ்த் அலி தான். அதுக்கடுத்து இவர் தான் வரணும். இவர் ஜெயிலில் இருந்தனால அன்புறுதீன் அந்த பதவிக்கு வந்துட்டாரு. இப்போ ஜெயிலில் இருந்து வெளியே வந்து அந்த பதவிக்கு அவர் ஆசைப்படுறார். ஸோ இதுதான் இரண்டாவது கர்நாடிக் போருடைய, அந்த கர்நாடிக் பகுதியோட நிலைமை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய நிலைமை. இந்த பக்கம் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத் அப்படின்னா நிஜாம் ஆஃப் ஹைதராபாத், நிஜாம் அந்த பதவியில் ஆசை இருக்கிறவங்க ரெண்டு பேர் ஆசைப்படுறாங்க யாருன்னு பார்க்கலாம். அசப் ஜா வந்துட்டு 1848 இறந்து போகிறாரு. அதாவது 1748 அந்த டைமில் நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் அந்த பதவியில் இருந்தது அசப் ஜா தான். அவர் 1848 இறந்து போகிறாரு. அவர் இறந்து போன உடனே அந்த பதவிக்கு ரெண்டு பேரும் சண்டைக்கு வராங்க. ஒன்று அவருடைய பையன் நசீர் ஜங்கு, இன்னொன்று அவருடைய பையன் முசஃபர் ஜங்கு. இப்படி ரெண்டு பேர் இந்த நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் இந்த பதவிக்கு வர வேண்டி ஆசைப்படுறாங்க. ரெண்டு பேருமே அரியணைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் நசீர் ஜங்கு உதவி பண்ணுறது பிரிட்டிஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள் உதவி பண்ணுறாங்க. முசஃபர் ஜங்குக்கு டூப்ளே, டூப்ளே அப்படின்னு சொன்னால் யாருன்னு கேட்டால் ஃப்ரெஞ்சுடைய ஆளுநர், ஃப்ரெஞ்சு கவர்னர் தான் டூப்ளே. ஸோ டூப்ளே யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறாரு? இந்த பக்கம் முசஃபர் ஜங்குக்கும் இந்த பக்கம் சந்தா சாஹிப்பும் உதவி பண்ணுறாரு.
பிரிட்டிஷ்காரங்க யாருக்கெல்லாம் உதவி பண்றாங்க? நசீர் ஜங்கும் அன்வர்தினுக்கும் உதவி பண்றாங்க. இப்படி இந்திய நாட்டின் மன்னர்களுக்கு நடக்கிற பிரச்சனையில ஆங்கிலர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் ஒவ்வொரு சைடு வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப நடக்க போறதுதான் இரண்டாவது கர்நாடிக் வார், ரைட்டா? இப்ப புரிஞ்சுதா? சோ இப்ப நம்ம இந்த பேட்டில பத்தி பாக்கலாம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, பிரெஞ்சுக்காரங்க யாருக்கெல்லாம் உதவி பண்றாங்க? முசஃபர் ஜங்கும் சந்தா சாஹிப் உதவி பண்றாங்க. அதனால அந்த மூணு பேருமே ஒரு கூட்டணி உருவாகுறாங்க. சந்தா சாஹிப், முசஃபர் ஜங், அப்புறம் பிரெஞ்சு, இந்த மூணு பேருமே கூட்டணி சேர்ந்து எதிரிகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர் நடக்குது. 1749 ஆம்பூர் அப்படிங்கிற ஒரு பேட்டில் நடக்குது. ஆம்பூர் அப்படிங்கிற இடம் சென்னையில இருக்கு, ஓகேவா? மெட்ராஸ்ல இருக்கு. இப்போ முசஃபர் ஜங், சந்தா சாஹிப், பிரெஞ்ச் மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து என்னாச்சு, எதிரிகளை தாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாரை தாக்குறாங்க? அன்வர்தினை தாக்குறாங்க. அன்வர்தின் இறந்து போறாரு. அன்வர்தின் இறந்து போனதை பார்த்து அவரோட பையன் முகமது அலி தப்பிச்சு எங்க போறாரு? திருச்சிக்கு போறாரு. இப்போ அந்த பதவி காலி ஆயிடுச்சு, கர்நாடிக் பதவி காலி ஆயிடுச்சு. ஏன்னா அன்வர்தின் இறந்து போயிட்டாரு. அவரோட பையன் பயந்து திருச்சிக்கு மராத்தியர்கள்ட்ட அடைக்கலம் கேட்டு போயிடுவாரு. முகமது அலி எங்க போறாரு? மராத்தியர்கள்ட்ட அடைக்கலம் கேட்டு போய் தப்பிச்சு போயிடுவாரு. இப்போ அந்த பதவிக்கு யாரு வராங்க? சந்தா சாஹிப் வராரு. சந்தா சாஹிப் நவாப் ஆஃப் கர்நாடிக் அப்படிங்கிற பதவிக்கு வந்தாச்சு. அவர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் யாரு? பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சு தான் அதிகப்படியா அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த நன்றி கடனா சந்தா சாஹிப் என்ன பண்ணுவாரு? பாண்டிச்சேரி சுற்றி இருக்கிற ஒரு 80 கிராமங்களை பிரெஞ்சுக்காரங்களுக்கு எழுதி கொடுப்பாரு. பாண்டிச்சேரி சுற்றி இருக்கிற ஒரு 80 கிராமங்களை பிரெஞ்சுக்காரங்களுக்கு எழுதி கொடுக்குறாரு சந்தா சாஹிப். ஸோ இப்போ நவாப் ஆஃப் கர்நாடிக் முடிஞ்சுது. இப்போ ஹைதராபாத் பார்க்க போறோம். நிசாம் ஆஃப் ஹைதராபாத் பதவி காலியா இருக்கு, அங்கே யார் வராங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த போர் நம்ம ஆம்பூர்ல நடந்துச்சு. ஆம்பூர்ல நடந்த சண்டையில அன்வர்தின் இறந்து போறாரு. இந்த படைகள் ஜெயிச்ச உடனே என்ன பண்ண போறோம்னா, அப்படியே கிளம்பி அவங்க ஹைதராபாத் அந்த பக்கம் போறாங்க. அங்க போயிட்டு நசீர் ஜங்க தாக்குறாங்க. தாக்கிட்டு முசஃபர் ஜங் பதவிக்கு வராரு. நசீர் ஜங் இருக்காரு இல்லையா, அவரு இறந்து போறாரு போர்ல. முசஃபர் ஜங் தான் என்ன ஆகுறாரு? நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படிங்கிற நிசாம் ஆஃப் ஹைதராபாத் பதவிக்கு வராரு. நிசாம் ஆஃப் ஹைதராபாத் பதவிக்கு வராது யாரு? முசஃபர் ஜங். எப்ப ஆகுறாரு? 1750 ஆகுறாரு. ஸோ பிரெஞ்சுக்காரங்க யாரெல்லாம் பிரெஞ்சுக்காரங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ஜெயிச்சுட்டாங்க. சந்தா சாஹிப்பும் நவாப் ஆஃப் கர்நாடிக் ஆயிட்டாரு. முசஃபர் ஜங்கும் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படிங்கிற பதவியில வந்து அரசராயாச்சு. இப்போ முசஃபர் ஜங் வந்துட்டு பிரெஞ்சுக்காரங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டா, ரிவர் கிருஷ்ணா, கிருஷ்ணா நதியுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுடைய ஆளுநர் பதவி யாருக்கு கொடுக்குறாரு? தூப்ளேக்கு கொடுக்குறாரு. புரிஞ்சுதா? திரும்ப சொல்றேன், முசஃபர் ஜங் வந்துட்டு பிரெஞ்சுக்காரங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டா, சவுத் ரிவர் கிருஷ்ணா, அதாவது கிருஷ்ணா நதியுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுடைய ஆளுநர் பதவி, அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பை டூப்ளே, அதாவது பிரெஞ்சுக்காரங்கள்ட்ட ஒப்ப கொடுக்குறாரு. ஏன்? அவர் நிசாம ஹைதராபாத் பதவிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பிரெஞ்சுக்காரங்க, அதனால அந்த உதவி பண்றாரு. இருந்தாலும் ஒரு வருஷத்திலே முசஃபர் ஜங் வந்து இறந்து போறாரு. ஒரு வருஷத்திலே முசஃபர் ஜங் வந்து இறந்து போறாரு. கில்டு, அதாவது அவரை கொலை பண்ணிட்டாங்க. யாரு? அந்த மக்களே அவரை கொலை பண்ணிட்டாங்க. எதனாலன்னு கேட்டா, அவரோட ஆட்சி ரொம்ப சிறப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹைதராபாத் பகுதியில இருக்கிற மக்களே அவரை கொலை பண்றாங்க. இப்போ அந்த பதவி காலியா இருக்கு. நிசாம ஹைதராபாத் பதவி காலியா இருக்கு. அந்த பதவியில அடுத்து யாரு வராங்கன்னு கேட்டா, சலபத் ஜங். சலபத் ஜங் யாரு? நசீர் ஜங்குடைய தம்பி. இந்த நசீர் ஜங் இறந்து போனார் இல்லையா, அவரோட தம்பி தான் சலபத் ஜங். இவரை பதவியில கொண்டு வைக்கிறது யாரு? நிசாம் அப்படிங்கிற பதவியில உருவாக்குறது வைக்கிறது யாருன்னு கேட்டா, புசின்னு சொல்லப்படுற ஒரு ஆளுநர், புசின்னு சொல்லப்படுற ஒரு பிரெஞ்சு ஆளுநர் தான் சலபத் ஜங்க நிசாம் ஹைதராபாத் அப்படிங்கிற பதவியில கொண்டு வைக்கிறார். ரைட்டா? சோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, சந்தா சாஹிப் இருக்காரு இல்லையா, அவரு சென்னையில மெட்ராஸ்ல இருக்கிறாரு. நவாப் ஆஃப் கர்நாடிக் அப்படிங்கிற பகுதியில இருக்கிறாரு. அவர் எடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, திருச்சிக்கு தப்பிச்சு போன முகமது அலியை தேடி போறாரு. ஏன் அவன் தப்பிச்சு போறான்? அவன் நாளைக்கு என்னைக்குனாலும் அவனுக்கு ஒரு எதிரியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சாஹிப்பும் பிரெஞ்சோட படைகளும் சேர்ந்து மெட்ராஸ்ல இருந்து திருச்சிக்கு தேடி போறாங்க. இந்த சமயத்துல ராபர்ட் கிளைவ்னு சொல்லப்படுற ஒருத்தர் மெட்ராஸ் பகுதியில செயின்ட் டேவிட் கோட்டல்ல வந்துட்டு ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு நிர்வாகி தான் ராபர்ட் கிளைவ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கவர்னர் சவுந்தர்ஸ். சவுந்தர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா, மெட்ராஸ் பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு ஆங்கிலேய கவர்னர், ஆங்கிலேய ஆளுநர். அவர்கிட்ட ஒரு ஐடியா சொல்றாரு. என்னன்னா, இப்போ மெட்ராஸ் காலியா இருக்கு, ஆர்கட் பகுதி காலியா இருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா நம்ம ஈஸியா ஆர்கட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் லே கவர்னர் சவுந்தருக்கு ஐடியா கொடுக்குறாரு. அவரும் சரின்னு சொல்றாரு. இவர் வந்து ஒரு 900 பேரை கூட்டிட்டு எங்க போறாரு? ஆர்கட்டுக்கு போறாரு. இந்த விஷயம் சந்தா சாஹிப்பு தெரிய வருது. சந்தா சாஹிப் என்ன பண்றாரு? முன் ஆயுதம் ஆகுறாரு. அதுக்காக என்ன பண்றாருன்னா, சந்தா சாஹிப்புடைய பையன் தான் ராஜா சாஹிப். அவரை
அட அனுப்புறாரு. எங்க ராபர்ட் கிளைவுக்கு எதிராக போராடப்போ சண்டை போட போன்னு சொல்லிட்டு ராஜா சாஹிப் அனுப்புறாரு. இப்போ ராஜா சாஹிப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராபர்ட் கிளைவ், ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில ஜெயிச்சது ராபர்ட் கிளைவ் தான். ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, 31 ஆகஸ்ட் 1752 ஆர்கட்டை பிடிக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு நிக்நேம் இருக்கு, ஒரு பட்ட பெயர் இருக்கு, ஹீரோ ஆஃப் ஆர்கட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்காட்டின் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா க்வெஸ்சன் கேட்பான், ஆர்காட்டின் ஹீரோ யாருன்னு கேட்டா அது ராபர்ட் கிளைவ். ஏன், ராபர்ட் கிளைவ் வந்துட்டு ஆர்கட் அப்படிங்கிற பகுதியை சோலாவானுன்னு ரொம்ப பெரிய ஆள்பலம் இல்லாமலே இருந்து பிடிச்சிருவாரு. அதனால அவருக்கு அது நிக்நேமும் இருக்கு. ஓகேவா, இப்போ சந்தா சாஹிப்பை பார்க்கலாம். சந்தா சாஹிப் எங்க போறாரு, திருச்சிக்கு தேடி போறாரு. ஆனா முகமது அலி அங்க யாரு கூட அடைக்கலமா இருக்கிறாரு, மராத்தியர்கள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு. மராத்தியர்கள் முகமது அலிக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. சந்தா சாஹிப் போறாங்க. ரெண்டு போர் நடந்திருக்கும், பேட்டில் ஆஃப் அர்னி, அர்னி அப்படிங்கிற போரும், காவிரி பாக்கம் போர் நடந்திருக்கும். அர்னி அப்படிங்கிற போர் வந்துட்டு முராரி ராவோன்னு சொல்லப்படுற ஒரு மராத்தியருக்கும் நவாபுடைய படைகளுக்கும் பிரெஞ்சு உடைய படைகளுக்கும் நடந்திருக்கும். அதாவது நவாபுடைய படைகளும் பிரெஞ்சுடைய படைகளும் சேர்ந்து முராரி ராவ்னு சொல்ல ராவோன்னு சொல்லப்படுற மராத்தியர் கூட சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில முராரி ராவ் ஜெயிச்சுடுவாரு, நவாபுடைய படைகளும் பிரெஞ்சுடைய படைகளும் தோத்து போவாங்க. அடுத்த போர் நடக்குது, காவிரி பாக்கம் போர். இந்த காவிரி பாக்கம் போர் வந்துட்டு முகமது அலிக்கும் சந்தா சாஹிப்புக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த போர்ல முகமது அலி சந்தா சாஹிப்பை கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு நவாப் ஆஃப் கர்நாடிக் அப்படிங்கிற பதவியில முகமது அலி வந்துடுவாரு. நவாப் ஆஃப் கர்நாடிக் அப்படிங்கிற பகுதியில பதவியில யார் வராங்க, முகமது அலி சந்தா சாஹிப் கொலை பண்ணிட்டு வந்துடுவாரு. ஸோ அப்பாவை கொலை பண்ணல, இப்போ அவர் பழி வாங்கிட்டார். இப்போ அந்த போர்ல முடிஞ்ச உடனே ஒரு உடன்படிக்கை நடக்கும், அதுதான் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 பாண்டிச்சேரி உடன்படிக்கை நடக்கும். இந்த உடன்படிக்கை எப்படி நடக்கும் அப்படின்னா, சார்லஸ் ராபர்ட், அதாவது டூப்ளே தான் இந்த போர் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா எல்லாரையும் வழி நடத்தினவரும் டூப்ளே தான். இந்த போர் முடிஞ்ச உடனே பிரெஞ்சுக்காரங்களுக்கு நிறைய கடன் வந்துடும், பிரெஞ்சுக்காரங்களுக்கு நிறைய கடன் வந்துடும், பொருளாதார ரீதியாக ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. ஏன்னா அந்த போரில் நிறைய செலவாயிடும். அதனால டூப்ளேவை திரும்ப பிரான்ஸ் நாட்டுக்கே வரவழைச்சிருவாங்க. உங்களோட ஆட்சி நல்லா இல்லை, நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கே வந்துருக்கன்னு சொல்லி டூப்ளேவை பிரான்ஸ் நாட்டுக்கு வர சொல்லுவாங்க. அவருக்கு பதிலாக இந்த இடத்துக்கு வந்தது யார் அப்படின்னா, சார்லஸ் ராபர்ட். டூப்ளேக்கு பதிலாக ஆளுநர் அப்படிங்கிற பதவியில் வந்தது யாருன்னு கேட்டால் சார்லஸ் ராபர்ட் தான் பதவியில் வராரு. ஓகேவா, இப்போ அந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையில் சைன் பண்ணாங்க. எந்த மாதிரி சைன் பண்ணாங்கன்னா, பிரெஞ்சுக்கும் நாட்டுக்கும் பிரிட்டிஷ் நாட்டுக்கும் நடக்கிற ஒப்பந்தம் தான் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இரு நாடுகளுக்கும், இந்திய நாட்டு மன்னர்களுக்கு நடக்கிற பிரச்சனையில் பிரெஞ்சுக்கும் நாடும் சரி, பிரெஞ்சும் சரி, பிரிட்டிஷும் சரி, யாருமே உள்ள நுழையக்கூடாது, இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுதான் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையில் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதா, நாட் இன்டர்ஃபியர் அப்படின்னாலே குறுக்க வரக்கூடாது. இந்திய மன்னர்களுக்கு நடக்கிற பிரச்சனையில் பிரெஞ்சும் உள்ள வரக்கூடாது, பிரிட்டிஷும் உள்ள வரக்கூடாது. இதுதான் இரண்டாவது கர்நாடிக் போர் முடிவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இரண்டாவது கர்நாடிக் போர் பார்த்தாச்சு, அடுத்த பாட்டில் மூணாவது கர்நாடிக் போர் பார்க்கலாம். தேங்க்யூ.